Hi friends, welcome to Thunukumootai channel. So, in this video, we will talk about best courses for science students. So, last video, we will talk about best courses for art students. So, in this video, we will talk about best courses for science students. So, science is physics, chemistry, biology, and maths. So, in the 4 subjects, we will talk about job opportunities kuduka kudiya and the best ana ore courses da enna seyapora appadina indha video la paakaporam. So epayum pola video va full ah paarenga marakama Thunukumootai channel ku subscribe panikonga. So neraya course pathinga appadina இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க, நிறைய கோர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் கோர்சஸ், ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த கோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா MBBS, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பிஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசியோதெரப்பி இல்லைன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் மெடிக்கலில் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் பிஎஸ்சி இன் அக்ரிகல்ச்சர், அதுலேயே வந்துட்டு பிஎஸ்சி இன் ஹோம் சயின்ஸு, அப்புறம் பிஎஸ்சி இன் ஃபாரன்சிக் சயின்ஸ், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, அதுக்கப்புறம் கடைசியாக வந்துட்டு டிப்ளமோ கோர்சஸ். ஸோ இந்த டிப்ளமோ கோர்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா சில பாராமெடிக்கல் கோர்சஸில் சில கோர்சஸ் இருக்குது, ரொம்ப ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்படுத்தக்கூடிய அந்த மாதிரியான ஒரு கோர்சஸ். மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, எக்ஸ்ரே டெக்னாலஜி. ஸோ இந்த கோர்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி வந்துட்டு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஸோ இந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டான கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸ் இல்லாமல் படிக்கக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு இந்த கோர்சஸ்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ அதாவது ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இந்த 4 சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறவங்களுக்கான ரொம்ப பெஸ்ட்டான கோர்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் ஹெல்த் கேர் டேட்டா மைனிங், காக்னிட்டிவ் நியூரோ சயின்ஸ் அண்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நானோ டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஆர்கிடெக்சர், பைலட்டு ட்ரெயினிங். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டான கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், ஸோ இந்த 3 மெயின் சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறவங்க, அதில் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸ். ஸோ இந்த 2 டைப்பான ஸ்டூடெண்ட்ஸுக்கான அந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதில் எது ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸோ அதில் எது ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்துட்டு சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்துட்டு மெரைன் இன்ஜினியரிங். ஸோ இதில் வந்துட்டு கடைசியாக சொன்ன அந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு மெரைன் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஸோ இந்த ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான காலேஜஸ் பார்த்து தான் என்ன செய்யணும் அப்படின்னா படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். சில காலேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் இல்லாமல் தான் வந்துட்டு இந்த ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் இல்லை மெரைன் இன்ஜினியரிங் ஆகட்டும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சொல்லித்தராங்க. ஸோ அதனால் வந்துட்டு இந்த கடைசி 2 குரூப்பை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டான காலேஜஸை சூஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கோர்சஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஹியூமானிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் கோர்சஸ் வந்துட்டு ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதில் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் டிசைனிங், அதுக்கப்புறம் ஃபேஷன் டிசைனிங், மீடியா அண்டு ஜேர்னலிசம், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபேஷன் டெக்னாலஜி, அனிமேஷன் அண்ட் ஃபிலிம் மேக்கிங், ஃபோட்டோகிராஃபி, வீடியோ கிரியேஷன் அண்டு எடிட்டிங், அப்புறம் வந்துட்டு சவுண்ட் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு ஹச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டடிஸ். ஸோ இந்த கோர்சஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போத் அந்த மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு வெறும் பியூர் சயின்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், ஸோ அவங்க வந்துட்டு ஸோ இந்த ஹியூமானிட்டிஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு இந்த கோர்சஸை வந்துட்டு என்ன செய்யலாம் அப்படின்னா எடுத்து படிக்கலாம். ஸோ இது ரொம்ப பெஸ்ட்டான கோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெஸ்ட் கோர்சஸ் ஃபார் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸில் இருக்கக்கூடிய
லிஸ்ட். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு துணுக்குமூட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வந்துட்டு பெல் ஐக்கானே வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.